63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான இணைய வணக்கம். நாம் 63 நாயன்மார்களின் அருள் வரலாற்றிலே திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பதிகம் பாடி கொங்கு மண்டலம் முழுவதும் இருந்த குளிர் சுரத்தையே விரட்டினார் ஞானசம்பந்த பெருமான் என்பதை சென்ற பகுதியில் பார்த்திருந்தோம். அடுத்து கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சில சிவஸ்தலங்களுக்கு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருப்பயணம் மேற்கொண்டார். திருப்பாண்டி கொடுமுடி, திருவெஞ்சமாக்கூடல் சென்ற ஊர்களையெல்லாம் சென்று தரிசித்து அங்கெல்லாம் தேவார பாடல்களை பாடி அருளி சோழ வளநாட்டை நோக்கி தனது திரு யாத்திரையை துவங்கினார் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள். முதலாக திருக்கருவூரை சென்றடைந்தார். அங்கிருக்கும் ஈசனாரை பாடிப்பரவி தனது தேவார பாடல்களால் அவரை பாராட்டி அடுத்ததாக திருவாட்போக்கி, திருப்பராய்த்துறை, திரு ஆலந்துறை, திருச்செந்துறை, திருக்கற்குடி மாமலை, திருமூக்கீஸ்வரம் எனப்படும் உறையூர், திருச்சிராப்பள்ளி, திரு ஆனைக்கா, திருத்தவத்துறை, திருப்பார்த்துறை, திருவெரும்பூர், திருநெடுங்களம், திருக்காட்டுப்பள்ளி, திரு ஆலம்புழில், திருப்பூந்துருத்தி, திருக்கண்டியூர், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருவெண்ணி, திருச்சக்கரப்பள்ளி, திருப்புள்ளமங்கை, திருச்சேலூர், திருப்பாலைத்துறை, திருநெல்லூர், திருக்கருகாவூர், திருப்பரிதி நன்னியமம், திருப்பூவனூர், திருவாவூர், திருநல்லூர், திருவலஞ்சுழி, திருப்பழையாறை, திருவாரை மேற்றளி, திருச்சத்திமுற்றம், திருப்பட்டீஸ்வரம் போன்ற ஊர்களுக்கு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தனது அடியார்களுடன் பயணப்பட்டு சோழ வளநாட்டிலே வந்து கொண்டிருக்கிறையிலே எப்படி கொங்கு மண்டலத்தில் அவர் இருந்தபோது குளிர் சுரத்தால் அனைவரும் பாதிக்கப்பட்டார்களோ அதுபோல் இப்பொழுது இங்கு வெயில் காலம் துவங்கிவிட்டது. திருப்பட்டீஸ்வரம் நோக்கி யாத்திரையாக வந்து கொண்டிருக்கும்பொழுது வெயில் தகிக்கிறது. ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கும் அவரது அடியார்களுக்கும் அனல் அடிக்கிறது. எல்லோரும் சிவகோஷத்துடன் அறகோஷத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஈசனின் திருநாமத்தை சொல்லி கொண்டபடி. பொறுப்பார ஈசன் இந்த அனலை கையில் ஏந்தியவன் தம் மகவு அனலில் அவதிப்படுவதை பொறுப்பாரா? ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது. சூரியனுக்கு கீழாக ஒரு பெரிய முத்துப்பந்தல் ஈசன் அருளால் தோன்றியது. பூதகணம் 4 4 பக்கமும் ஒரு குடையைப் போல அந்த கம்பங்களை பிடித்து கொண்டு சூரிய வெளிச்சம் எங்கிருந்து வீசுகிறதோ அந்த சூரியனை மறைத்தபடி அந்த கடும் வெம்மையை தடுத்தபடி இந்த அடியார் குளம் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடன் வரும் இந்த குழுவினர் மேல் வெயில் படாமல் நிழலாக காத்து வந்து கொண்டிருக்கிறது. ஊர் மக்கள் சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் பார்த்து வியக்கிறார்கள். சிவன் அடியார்களுக்கோ பரம ஆனந்தம். பூதகணங்களே வந்து நாம் எல்லோரும் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் திருவருளாலே வெயிலில் வாடி வதங்காமல் இருக்க ஈசனாரின் பெருங்கருணையால் வானத்திலே தோன்றிய அந்த முத்து பந்தலை பார்த்து வியக்கிறார்கள். அந்த பந்தலானது சிறிது சிறிதாக கீழே இறங்கி இவர்கள் அருகிலே வருகிறது. அந்த 4 சைடும் அந்த தூண் மாதிரி பிடிச்சிருக்காங்க இல்லையா அந்த பூதகணங்கள், அவற்றை சிவன் அடியார்களிடம் வழங்கிவிட்டு வந்திருந்த பூதகணங்கள் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளை வணங்கிவிட்டு மறைந்து விடுகின்றன. எங்கும் சிவநாமம் ஹரகோஷம். ஈசனார் பூதகணங்கள் மூலமாக கொடுத்து அனுப்பிய அந்த முத்து பந்தலை அடியார்கள் பிடித்து கொள்ள மற்றுமுள்ள ஏனைய சிவன் அடியார்களும் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் அந்த நிழலில் யாத்திரையாக நடந்து திருப்பட்டீஸ்வரத்தை சென்று அடைகிறார்கள். முத்துப்பந்தல் வேய்ந்த அந்த திருவிழா இப்பொழுதும் வருடந்தோறும் பட்டீஸ்வரம் போன்ற ஊர்களிலே மிக கோலாகலமாக நடைபெறுகின்றது. திருப்பட்டீஸ்வரம் எம்பெருமானை கண்ணாரக் கண்டு தேவார திருப்பாடல்களை பாடி அங்கிருந்து ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தனது திருப்பயணத்தை துவக்குகிறார். திருவாரை வடதளி, திருவிரும்பூளை, திருவரதை பெரும்பாழி, திருச்சேரை, திருநாளூர் மயானம்,
திருக்குடவாயில், திருநறையூர், தென்திருப்பத்தூர், திருச்சிவபுரம், திருக்குடமூக்கு, திருக்குடந்தை கீழ்கோட்டம், திருக்குடந்தை காரோணம், திருநாகேஸ்வரம், திருவிடைமருதூர், திருக்குரங்காடுதுறை, திருவாடுதுறை போன்ற ஊர்களுக்கு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பயணப்படுகிறார். இங்கே திருக்குடமூக்கு என்பது கும்பகோணத்தை குறிக்கும். கும்பகோணம் மகாமகம், கும்பகோணம் பார்க்கும் இடமெல்லாம் கோபுரங்கள் நிறைந்த ஊர். அதனுடைய பெருமை நாம் அனைவருமே அறிவோம். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி இல்லையா, எல்லா ஊர்லேயும் லிங்க திருமேனிக்கு எண்ணற்ற பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு பேர், காசியிலே விஸ்வநாதம், ராமேஸ்வரத்திலே ராமநாதம், இப்படியாக ஒவ்வொரு ஊருக்கும். மகாலிங்கம் என்பது திரு இடைமருதூரில்தான். மகாலிங்க சுவாமி தன்னைத்தானே அர்ச்சித்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் வைபவம் திரு இடைமருதூரிலே நடைபெறும். திரு இடைமருதூரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதனுடைய மகாத்மியத்தை சொல்லிலடங்கா பெருமை உள்ளது திரு இடைமருதூர். நமது காஞ்சி மகா சுவாமிகளுக்கு மிகவும் பிடித்த திருத்தலங்களுள் திரு இடைமருதூரும் ஒன்று. திருவிடைமருதூரை பற்றி ஒரு சிறிய சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அந்த ஊருக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய நில ஜுவாந்தார், நமது காஞ்சி மகா சுவாமிகளில் வாழ்விலே நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய ருத்ர சண்டி ஹோமம் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற பெரிய பெரிய வித்வத் நிறைந்த ஆச்சாரியார்களை, பெரிய கணபாடிகள் என்று சொல்லக்கூடிய வேத மந்திரங்களை வந்து கரைத்து குடித்தவர்களை, இவர்களையெல்லாம் அழைத்து சண்டி ஹோமம் செய்கிறார். மிகப்பெரிய லெவலில் வந்து விருந்தளிப்பு நடக்கிறது, அன்னதானம் நடக்கிறது, எல்லாம் செஞ்சு ரொம்ப கோலாகலமாக செஞ்சு முடித்த சந்தோஷத்தில் இங்கிருந்து அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு காஞ்சிபுரம் சென்று நமது காஞ்சி மகா பெரியவரை சந்தித்து அவரிடம் கொடுக்கலான்னு போகிறார். கொடுக்கலான்னு போகும்போது தெய்வ பிரசாதம் பல ஊர்களிலிருந்தும் பெரியவருக்கு வரும். அவற்றையெல்லாம் மிகவும் ஆவலாக, மிகவும் ஆனந்தத்துடன் பெற்றுக்கொள்வார், தனது சிரசில் வைத்துக் கொள்வார் மகா பெரியவர். ஆனால் இந்த ஜமீன்தார் கொண்டு வந்ததை அவர் வாங்கிக்கல, அக்செப்ட் பண்ணலை. இவர் ரொம்ப பரிதவித்தார், இன்னும் இவ்வளோ பெரிய ஹோமம் பண்ணிடுவோம், நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம், வாங்க மறுக்கிறாரே, சரியாக கவனிக்கலையா அப்படின்லாம் நினச்சிட்டு அருகில் சென்று சொல்கிறார், இந்த மாதிரி திருவிடமருதூரில் வந்து மிகப்பெரிய அந்த ஹோமம் செஞ்சேன் நான் பெரியவருக்காக, இந்த பிரசாதம் அப்படின்னு எல்லாம் நியமப்படி செய்தாயா அப்படின்னு கேட்குறார் பெரியவர். ஆமாம், எல்லாம் நியமப்படி செய்தேன், இத்தனை அந்தணர்களை வரவேத்தேன், இவ்வளவு பேருக்கு அன்னதானம் போட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார் அவர். பெரியவர் மீண்டும் கேட்கிறார், பந்தி போஜனத்திலே நீ ஏதாவது குறை வைத்தாயா? யாருக்குமே எந்த குறையும் வைக்கலை, இத்தனை பதார்த்தங்கள் செய்தேன், இத்தனை இனிப்பு வகைகள் போட்டேன், இவ்வளவு பழங்கள் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சோடனே பெரியவர் இப்போ நேரடியாகவே விஷயத்துக்கு வராரு. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.